சென்ற பகுதியில் 68 அதாவது தறித்தொழிலில் இயந்திரம் நிறுத்தி நுட்பங்கள் மூளை செலவிட தேவையில்லை, ஆனால் பிசகாமல் ஒரே மனசாக நேரம் செலவிட்டாக வேண்டும். அதாவது ஒரு வேலையை செய்யும் பொழுது அதை கான்சன்ட்ரேஷனோட செய்யணும். அந்த பாவு பிணைந்தால்தான் ஓடி எடுத்தல் கோன் போடுதல் எல்லாம் சில மாதங்களில் உச்சமா கற்றுக்கொண்டாள். ஏன்னா அவ வந்து விறகு வெட்டி படிச்சிட்டு இருந்தா, அவனுடைய புருஷன் கணவன் என்ன பண்ணான், தார் ஓட்டி வேலை செஞ்சுட்டு இருந்தான். ரெண்டு பேரும் சந்திச்சு கல்யாணம் பண்ணிட்டு வெள்ளக்கோயிலுக்கு வந்தாங்க. வெள்ளக்கோயில் வந்த உடனே அவ தறிய பத்தி நிறைய கத்துக்கிட்டா. அதனால நல்லா அவ தறி பிணைவு செய்வா. அப்போ தன் குழந்தையின் கல்வி பற்றி அவளுக்கு கவலை வந்து விட்டது. அவ அந்த குழந்தையும் தன் இருவரை போல கஷ்டப்படக்கூடாதுன்னு அவன் நினைச்சா. அதனால அவ இந்நேரத்திலையும் அந்த பாவு பிணைக்கிறதுக்காக அவ வந்தார். அப்போ மாறுவதை அவளால் சகிக்க முடியாது. தம்மை போல வந்தேறிய சக குடும்பங்களை கவனித்துத்தான் வருகிறார். இந்த மாதிரி ஊர் விட்டு ஊர் வந்து இந்த தொழிலை கத்துக்கிட்டு அதன் மூலம் தன்னுடைய குழந்தைகளை வளரம் வைக்கும் பல குடும்பங்களை அவள் நேரில் கண்டிருக்கிறாள். அப்போ அடுத்த பக்கம், அடிக்கடி ஊர் மாறினால் குழந்தைகள் படிப்பு போய்விடும். பக்கத்து வீட்டு ராமாயி அக்கா மகனுக்கு வயசு 14. ஆ தெரியாது, ஏன்னா அவனா பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பல. பாவு பிணித்தாளுடைய அவள் குழந்தையை பார்த்துக் கொள்கிறாள். அவளது பூங்கனா படுத்திருக்கிறது. உன்னை நிச்சயம் பள்ளியில் சேர்த்து படிக்க வைப்பேன் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டு பாவு பிணைக்க தொடங்கினான். சட்டன பாவு பிணைப்பதை நிறுத்திவிட்டு குழந்தையை நோக்கி நடந்தாள். குழந்தை அழ ஆரம்பித்தது. மழையின் பசி தாய் அறிவாள். குழந்தையை தூக்கிக் கொண்டாள். தறிக்கு வெளியில் இருந்து இரு நுழையில் அவளுக்கு பால் புகட்டினாள். குழந்தை அப்படியே தூங்கிவிட்டது. அவள் தூங்க முடியாது, திரும்ப உள்ளே எடுத்து வந்து கிடத்தினாள். குழந்தை ஒரு விதமாக பிறை வடிவில் கிடந்தது. ஒச்சமா நூல் பிணைவதன் வேகம் மங்குவதை சுப்பிரமணி உணர்ந்தான். அவன் எல்லாவற்றையும் பார்த்துத்தான் ஆக வேண்டும். தார் போடுகிற பையனை பார்த்து டேய் முருகா இங்கே வா என அழைத்தான். 20 ரூபாயை கொடுத்ததும் எல்லாரும் அவன் தேநீர் வாங்கி வந்தான். ஒச்சமா தேநீரை வாங்கி பெருகினான். பின் பழைய வேகத்தோடு நூல் பிணைக்க தொடங்கினான். வேலையும் உடைந்து விட்டது, இரவும் விடிந்து விட்டது. அந்த தறிக்கான மாணிக்கத்தை கூப்பிட்டு சுப்பிரமணி டீ வீடின்னு அடிக்கடி போகாம இதை சீக்கிரமா முடிக்கணும் என கட்டாய வடிவத்தில் கேட்டுக்கொண்டார். ஒச்சம்மா குழந்தையை தூக்கி கொண்டு சுப்பிரமணி அருகில் வந்தாள். சுப்பிரமணி இரட்டை சம்பளத்துக்கான தொகையை அவளிடம் தந்தாள். அவளது கண்கள் திளைப்பிலும் திகைப்பிலும் ஒரு கணம் இருந்தன. ஏன்னா அந்த நேரத்துல யாரும் வேலைக்கு வரமாட்டாங்க. அப்படி அவ வேலைக்கு வந்தனால அவளுக்கு இரட்டிப்பு சம்பளம் கொடுத்தான். தனது எதிர்காமலையே அந்த ரூபாய் தாள்களை வலது கையில் இறுக்கி கொண்டாள். சுப்பிரமணி கொண்டு வந்து விட்டுறேன் என்று காருக்கு நடக்க அவள் பின்னால் நடந்தாள். அவன் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து 20 வினாடிகள் கண்களை மூடிக்கொண்டான். இந்த இரவுக்கும் பகலுக்குமான இடைவெளி, அதாவது இந்த இரவு நேரத்துக்கும் விடிந்த நேரத்துக்கும் இடையிலான நேரம், எவ்வளவு கஷ்டம் அவனுக்கும் அந்த ஒச்சமாவினால உதவினாலதானே அவனால முடிக்க முடிந்தது. இந்த இரவுக்கும் பகலுக்குமான இடைவெளியை இப்போது பிரித்து விடுவது போல இருந்தது இச்செயல். பின் அடக்கமாக சோமல் முறித்து விட்டு காரை கிளப்பினான். ஆங்காங்கே டீ கடைகள் விழித்து டேப் சத்தம் கேட்கவும் பாட்டு போடலாமே என தோன்றி தேப்பை போட்டான். செம்மாண்டாம்பாளையத்தில் அவளது வீடு வந்தாயிற்று. கார் சத்தம் கேட்டு மாயழகு வெளியே வந்தான். ஒச்சமாவளை இறக்கி விட்டு விட்டு அப்படியே போக எண்ணியிருந்த சுப்பிரமணியே டீ சாப்பிட்டுட்டு தான் போகணும். இதுதான் ஒரு தொழிலாளி ஒரு முதலாளியின் மேல் இருக்கும் ஒரு மரியாதை என வற்புறுத்தி மாயழகு இறக்க வைத்து விட்டான். பிறகு தூக்குச் செம்பை எடுத்துக்கொண்டு தேநீர் கடைக்கு ஓடினான். அந்த முதலாளியாலதான் அவருக்கு வேலை கிடைச்சது. அந்த வேலையினால அவனுக்கு சம்பளம் ரெட்டிப்பு கிடைச்சது. இருந்தாலும் அந்த முதலாளியை நன்றி என்ற வார்த்தை கூற அனுப்பாமல் அவனுக்கு தேநீர் பருக வாங்கி வர சென்றான் மாயழகு. அடுத்த பக்கம், ஒச்சம்மா எந்த புள்ளியில் துவக்கினால் என தெரியாதபடி வீட்டு காரியங்களில் முனைந்து விட்டாள். குழந்தை இதற்குள் விழித்து விட்டான். பயல் நேற்று படுத்த கூரையின் கீழ் தான் இன்றைக்கும் விழிக்கிறான். அவளுக்கு அந்த அம்மா வேலைக்கு சென்றதோ அல்லது நடுவுல அவளுக்கு கொடுத்து பால் எதுவுமே அந்த குழந்தைக்கு தெரியாது. அது கண்மிழிக்கும் பார்க்கும் பொழுது தான் எந்த இடத்தில் படுத்து உறங்கினோமோ அதே இடத்தில் விழிக்கிறான் என்பதுதான் இக்கதையில் கூறப்பட்டுள்ளது. மாயழகு தேநீருடன் வந்து ஒச்சம்மாவுக்கும் சுப்பிரமணிக்கும் அவனே ஊற்றியும் கொடுத்தான். ஏதாவது பேச வேண்டும் என்பதற்காக சுப்பிரமணி ரொம்ப கஷ்டம்தான் நம்ம தொழிலு என்றான். அப்படித்தானே இருக்கும் எல்லாமும். உங்களை நம்பித்தான் ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம். உங்களுக்கு நாங்க ஒத்தாசை. இப்படி ஏதும் அவசரம்னா சொல்லுங்கனே, எங்களால முடிஞ்சது செய்யறோம். உடனே அவன் என்ன செய்யான், அதை சேர்த்து விட்டான் முதலாளிக்கு அந்த தொழிலாளி. ஏன்னா தொழிலாளி உழைக்கிற வர்க்கம். அவன் எந்த நேரத்திலும் யார் கொடுத்தாலும் அவனுடைய திறமையை அவன் காட்டினாலும் அவனுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். அப்பொழுதுதான் அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியும். சரி வரேன் மாயழகு என்றவாறு காதில் எண்ணினான்.
ஒச்சமா உள்ளிருந்து வந்து வாங்கண்ணே என்று விடையெடுத்து தலையாட்டினான். சுப்பிரமணி எதிர்பாராத விதமாக டாடா டாடா என்று குழந்தையின் குரல் கேட்டது. பதிலுக்கு தலையசைத்து விட்டு காரை கிளப்பினான். நூல்வெளி கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கன்னிவாடியில் பிறந்தவர். சிறந்த சிறுகதி, புதின எழுத்தாளர், 150 மேற்பட்ட சிறு கதைகளை எழுதியுள்ளார். சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர். கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்புக்கடலை குடிக்கும் பூனை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். அவர் எழுதிய சிறுகதைகளில் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது. இத்துடன் உங்கள் பாடப்பகுதி முடிந்துள்ளது. இந்த வீடியோ 2 பாகமாக தரப்பட்டுள்ளது. அதை நீங்கள் முழுவதும் கேட்டு இந்த கதையை புரிந்து கொள்ள. இந்த கதையிலிருந்து புரிஞ்சது என்ன? தொழில் தெரிந்தவங்க தொழிலாளி, முதலாளி அனுசரணையா, முதலாளிக்கு தொழில் தெரிஞ்சிருக்கணும், அப்படி தெரியாதவங்க தொழிலாளியின் உதவியை நாடிதான் இருப்பாங்க. ஒரு உணவுக்கு எப்படி விவசாயம் அவசியமோ அதுபோல நெசவும் நாம் உடுத்தும் உடைக்கு அவசியம். மானம் மூடுறதுக்கு கட்டாயம் உடை தேவை. அந்த உடையை நெய்யும் நெசவு தொழிலாளி அன்றாட கஷ்டங்கள் தான் இந்த பாடப்பகுதியில உங்களுக்கு பாடப்பகுதியாக கதை மூலமாக தரப்பட்டுள்ளது என்பதை நாம் உணர்ந்து உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று கூறுவது போல நெசவுக்கும் நாம் மதிப்பு கொடுப்போம் என்பதை இக்கதை மூலம் உங்களுக்கு உணர்த்தி இப்பாடப்பகுதியை முடிக்கிறேன். கூடிய விரைவில் உங்களுக்கு திறனறிவு தேர்வு வர உள்ளதால் உங்களுடைய பாட அட்டவணை காலம் அனைத்தும் கூடிய விரைவில் உங்கள் குழுவிற்கு அனுப்பப்படும். உங்களுடைய அனைத்து 6 இயல்களுக்குரிய பாடங்களையும் படித்து தெளிவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த பாடத்தோட கதை அம்சத்தை உங்களுக்கு குழுவிற்கு அனுப்புறேன். கதை சுருக்கத்தை, துணிகளை நெய்து துறைமுகத்தில் சேர்க்க வேண்டிய நிர்பந்தத்தில் அனந்திகா நிறுவனம் சிக்கிக்கொண்டது. இச்சிக்கலை சுப்பிரமணி எவ்வாறு தீர்த்து வைத்தான், அதாவது அந்த சிக்கலை எவ்வாறு தீர்த்து வைத்தான், ஒரு நெசவு தொழிலாளியின் உணர்வுகளையும் வெளிப்படுத்தும் கதையை நாம் பார்க்கலாம். தரியில் பாவு தீர்ந்து விட்டதால் சுப்புமணிக்கு ஒரே கவலை. அடுத்த பாவு பிணைக்க ஆள் இல்லை. ரங்கன் என்பவர் ஊரில் இல்லை. என்ன செய்வது என்று தெரியவில்லை. சுப்பிரமணியனின் நண்பன் ரகுவை அவன் உதவிக்கு நாடினான். அவருடைய தரியில் வேலை செய்திருக்க உதவிக்கு அனுப்புமாறு கேட்டான். அங்கு ஆள் இல்லை என அறிந்ததும் கவலை அதிகமானது. ரகு ஒரு ஆலோசனை கூறினான். சுப்பிரமணியின் கவலையை உணர்ந்த ரகு மாயகு என்பவரை போய் பார்த்து அவரது மனைவியை அழைத்து போக சொன்னார். இரவு நேரத்தில் செல்வதற்கு தயங்கியவர் பிறகு வேறு வழியின்றி அந்த வேலையை மறுநாள் முடித்து தர வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவன் மாயகுவை தேடி சென்றான். சுப்பிரமணி பாவு பிணைக்க ஒச்சம்மாவை பட்டறைக்கு காரில் அழைத்து சென்றார். அதாவது மாயகுவுடைய மனைவி. அவளுக்கு பாவு பிணைப்பது தெரியும். குழந்தையை தூங்க வைத்து விட்டு பாவு பிணைக்க தொடங்கினாள். அவள் உசிலம்பட்டி பக்கமுள்ள கிருஷ்ணராயபுரத்தை சார்ந்தவள். மாயகு கோம்பை தொழு என்ற ஊரை சேர்ந்தவள். எதிர்கால நலன் கருதி வெள்ளை கோயிலுக்கு அவர்கள் குடிபெயர்ந்தார்கள். இங்கு நெசவு தொழிலை பற்றிய பாவு பிணைப்பை அவள் கற்றுக்கொண்டாள். அதுவே இந்த நேரத்தில் சுப்பிரமணிக்கு உதவியது. அவளுக்கு உணவு காற்று நீர் ஒப்பனை எல்லாம் மாற வேண்டியிருந்தது. இயந்திர நேர்த்தி அதிகம் கொண்ட தறித்தொழில் பாவு பிணைத்தல், ஒடி எடுத்தல், கோன் போடுதல் எல்லாவற்றையும் சில மாதங்களில் யார் கற்றுக்கொண்டார்கள்? ஒச்சமா கற்றுக்கொண்டாள். தன் குழந்தையின் கல்வியை பற்றி சிந்தித்து அவள் இந்த வேலையை கற்றுக்கொண்டாள். மனதில் பலவற்றை எண்ணிபடவே பாவு பிணைத்துக் கொண்டிருந்தாள் ஒச்சம்மா. இடையில் அழுத குழந்தைக்கு பால் ஊட்டி தூங்க வைத்தாள். பாவு பிணைப்பின் வேகம் குறைந்ததை பார்த்த சுப்பிரமணி அவளுக்கு களைப்பு ஏற்படும் என்று எண்ணி தேநீர் வாங்கி பருக செய்தான். தேநீர் குடித்தவுடன் அவள் தன்னுடைய வேலையை மிகவும் துரிதப்படுத்தினாள். சுப்பிரமணியும் ஒச்சம்மாவும் தேநீர் அருந்திவிட்டு சுறுசுறுப்பாக பாவு பிணைக்க ஆரம்பித்தனர். வேலை முடிந்ததும் ஒச்சம்மாவுக்கு இரட்டை சம்பளம் தரப்பட்டது. ஏனெனில் தகுந்த சமயத்தில் அவள் உதவியதும் அந்நேரத்தில் ஒரு பெண்மணி அவளுக்கு உதவியதுமே அதற்கு காரணம். இது அவளுடைய மனதிற்கு நிறைவே அளித்தது. தனது எதிர்காலம் போல் அந்த ரூபாய் தாள்களை வலது காலில் இருக்க கட்டிக்கொண்டாள். சுப்பிரமணி அவளை வீட்டில் கொண்டு போய் விட்டான். மாயழுக்கு வெளியே வந்து நன்றி கூறுவது மட்டுமல்லாமல் அந்த சுப்பிரமணியை தேநீர் அருகி பருகி செல்லும்படியும் வேண்டினான். தேநீர் தந்து அவளை வழி அனுப்பினான். அவனை தேநீர் குடித்துக் கொண்டே ரொம்ப கஷ்டம்தான் நம் தொழில் என்றான். மாயழகு, அப்படித்தான் இருக்கும் எல்லாம். உங்களை நம்பிதான் நாங்கள் இருக்கோம். நீங்கள் தொழில் செய்தால்தான் நாங்கள் முன்னேற முடியும். எனவே எந்நேரத்திலும் நீங்கள் மனதளவில் வருத்தப்படாமல் இந்த மாதிரி வேலைகள் இருந்தால் எங்களை அழையுங்கள், நாங்கள் வந்து உதவி செய்கிறோம் என்று தொழிலாளி வர்க்கத்தில் அவன் பேசினான். சுப்பிரமணியம் விடை பெற்று சென்றான். மாணவர்கள் தாங்களாகவே செய்ய வேண்டவில்லை. காலம் உடன்வரும் கதையில் இடம்பெற்றுள்ள ஆங்கில சொற்களுக்கு இணையான சொற்களை
நீங்கள் இணையம் மூலம் தேடி அறிக. லாரி, சரக்குந்து, போன், தொலைபேசி, கார், மகிழுந்து, டீ, தேநீர், டெக்ஸ்ட், ஜவுளி, நம்பர், எண், ஷிப்ட், பணிவேளை, பீம், துலம், டேப், ஒலிநாடா, டிசைன், வடிவமைப்பு, கார்டு, அட்டை, பெட்ஷீட், படுக்கை, விரிப்பு. லாரி, சரக்குந்து, போன், தொலைபேசி, கார், மகிழுந்து, டீ, தேநீர், டெக்ஸ்ட், ஜவுளி, நம்பர், எண், ஷிப்ட், பணிவேளை, பீம், தூளம், தூளம், டேப், ஒலிநாடா, டிசைன், வடிவமைப்பு, கார்டு, அட்டை, பெட்ஷீட், படுக்கை, விரிப்பு. இத்துடன் உங்களுடைய பாடப்பகுதி அனைத்தும் முடிகிறது. அடுத்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு மேற்பார்வை திருப்புதல் கூறி வருகிறேன். பரீட்சை தேர்வுக்கு முதல் நாள் உங்களுக்கு தமிழ் செய்முறைத்தால் வழங்கப்படும் ஒர்க் ஷீட், அதை படித்து அழகாக எழுதி பழகவும். அது உங்கள் தேர்விற்கு மிகவும் உதவியாக இருக்கும். தயவு செய்து அனைத்து மனன செய்யுள்கள், அதாவது எதெல்லாம் உங்களுக்கு மனன செய்யுள், அதை நீங்கள் ஒரு முறை படித்து தெளிவு காண வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன். கல்வி அழகே அழகு எண் 6, திருக்கேதாரம், திருக்கேதாரம் இல்ல பாடறிந்து ஒழுகுதல், அடுத்தது திருக்குறள், இவையெல்லாம் உங்களுக்கு மனன பாடல் இந்த பருவத்துக்கு, அதாவது 4, 5, 6. நன்றி, வணக்கம்.